갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 Hi friends, ellarkum vanakkam. Welcome back to Lovely Tamil Channel. So, oru 12 naalukku appuram oru vlog paakaporum. So, nalla interesting ana vishayam vandu indha rendu naal vlog la irukapodu. Na last video la oru 13 naal munadi upload panna video la na sollirpen. Na vandu oru periya thayal machine vaanganum appdin irukken. Adu seekrame seithu vaanganum appdin solli sollirpen. Romba naal vishayam enakku industrial sewing machine vaanganum appdingiradhu. Adu vandu mama enakku vandha andha video paathittu gift pannaanga. So, gift means enna enna nu enta dhaan ketaanga. Enna da edho machine sollittu irundhiya adu sollu appdinaanga. Adu sonnadhu annike kootittu poi ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் ரிசீவும் பண்ணிட்டோம் ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு மிஷின் வந்து அப்பா வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டிச் மேஜிக் வாங்கினது எல்லாமே வந்து நான் 5000 ரூபாய் சேர்த்து வச்சுருந்தேன் மாமா 5000 ரூபாய் கொடுத்தாங்க அம்மா 5000 ரூபாய் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் அந்த ஸ்டிச் மேஜிக் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோம் அப்புறம் பிரதர் மிஷினும் மாமா தான் கிஃப்ட் பண்ணாங்க ஸோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அம்மா ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ போய் ஆர்டர் கொடுத்துருந்தோம் 3 நாளில் வரும்னு சொல்லியிருந்தாங்க போய் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வர வழியில் உழவர் சந்தையில் நவாப்பழம் போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஸோ இதே ரூமுக்குள்ளேயே வச்சுக்கலாம் மெயினாக நம்மளோட ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ்க்கு அப்புறம் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மட்டும் நான் டிசைன் பண்ணி கொடுக்குறேன் ஸோ அது ஸ்டிச் பண்ணுறதுக்கு தையல் வீடியோஸ் நிறையா போடுறதுக்குன்னு நினச்சிது ஸோ அதனால் இந்த ரூமுக்குள்ளேயே மாற்றி வைக்கலான்னு இந்த ரூமில் ஏற்கனவே இருந்த செட்டப்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாற்றிட்டு இருந்தோம் இது நம்ம பொட்டிக்கு வந்த ஒரு டேபிள் அதுவும் அன்றைக்கி தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் வந்து திருப்பி செட் பண்ணி செஞ்சுட்டு இருந்தோம் ஸோ அப்புறம் வந்து வீட்லேயே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ அதனால தான் நான் தஞ்சாவூரில் வாங்கினேன் இங்கேன்னா நமக்கு சர்வீஸ்க்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஜாக்கோட A4B இந்த மாடல் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இந்த மாடலோட ப்ரைஸ் வந்து 32,500 ரூபாய் வந்துச்சு செம்ம சூப்பராக இருக்குது டெய்லி ஸ்டிச் பண்ணுற ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம கோல்டு ஷாப்பிங் போவோம் அதுக்கு முன்னாடி அம்மா வந்து மீன் குழம்பு வந்து மீன் குழம்பு மீன் வறுவல் தான் இன்னைக்கு ரெசிபி அம்மா தான் செஞ்சுருந்தாங்க ஸோ புளி ஊற வச்சுட்டு அதிலே வந்து மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் வந்து போட்டுக்கிறாங்க மிளகாய்த்தூளை விட மல்லித்தூள் வந்து கம்மியாக போட்டுப்பாங்க 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறாங்கன்னா 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுப்பாங்க அந்த மாதிரி போட்டுக்குவாங்க மற்றபடி காரம்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்க வேண்டியதான் அம்மா வந்து தேங்காய் அரைச்சி ஊத்து இது வந்து தேங்காய் ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து இதிலே அரைச்சிருப்பாங்க பாதி தக்காளி கொஞ்சம் வெங்காயம்லாம் போட்டு சேர்த்து இதிலே அரைச்சிட்டு கல்லுப்பும் போட்டு நல்லா கரைச்சிக்குவாங்க ஸோ கரைச்சி இதை தனி பேஸாக வச்சுருவாங்க புளிக்குழம்பு வைக்கிறதுனாலும் இதே பேஸில் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஸோ லாஸ்ட்டு வ்ளாக் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் நிறைய பேர் அது புஷாலியானன்னு தெரியல நோட்டிஃபிகேஷன் போலியான்னு பட் வ்ளாக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதில் அலுமினிய செட்டிக்கு அம்மா பெரிய வாக்குவாதமே நம்மளோட நடத்தியிருப்பாங்க ஸோ என்ன நல்லெண்ணெய் பாதி வந்து தேங்காய் பாதி ஊற்றிட்டு வெந்தயம் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கினது இஞ்சி சாரி பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி தான் போடுவாங்க ஏன்னா மீதி தக்காளி வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சிட்டோம் ஸோ கருவேப்பிலை பச்சை மிளகா சேர்த்து அதையும் வதக்கிக்கிறாங்க இந்த மீன் குழம்போட பச்சை மிளகா எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ கொஞ்சோண்டு தக்காளி தான் பேலன்ஸ் எல்லாமே நம்ம தேங்காயோடையே சேர்த்து போட்டு அரைச்சாச்சு இது வதங்கினதும் வச்சு இது புளிக்குழம்பு வைக்கிறோன்னா இந்த நேரத்தில் காயையும் போட்டு வதக்கிடலாம் இது மீன் குழம்பு அப்படிங்கிறதுனால அப்படியே இந்த இதை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிட வேண்டிதான் ஒரு சைடு இது கொதிச்சிட்ருக்கையிலேயே இந்த சைடு வந்து மீன் வறுக்கிறதுக்கும் இது பண்ணிகிட்ருக்காங்க லைட்டாக கொதி வந்ததுமே மாங்காய் போட்டாங்க இந்த வாட்டி தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அம்மா புளித்தண்ணி ஊற்றி ஏதோ ஒரு யூடியூப் சேனல் நம்மள மாதிரி ஏதோ ஒரு சமையல் யூடியூப் சேனல் பார்த்துட்டு செஞ்சேன்னு சொன்னாங்க ஆனால் யாருன்னு அம்மாவுக்கு தெரியல தெரிஞ்சிருந்தால் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சோளமாவு அப்புறம் புளித்தண்ணி ஊற்றுனாங்க நீங்கள் எத்தனை பேர் ஊற்றுவீங்கன்னு சொல்லுங்கள் நான் இது வரைக்கும் புளித்தண்ணி ஊற்றுனதே இல்லை உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க சேனல் பார்த்து தாண்டா இது பண்ணேன் யூடியூப்பில் தான் போட்டிருந்தாங்க அப்படின்னாங்க ஆனால் எந்த சேனல்னு அம்மாவுக்கு தெரியல ஸோ மீன் வந்து நல்லா பெசரி வச்சுக்கிறாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் ரெசிபி பார்க்குறப்ப தான் எனக்கு புளி ஊற்றுனாங்கன்னு தெரியும் அன்றைக்கி நல்லாருக்குமான்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் நான் எடிட் பண்ணியில் பார்த்துட்டு கேட்கல ஆமாம் நான் சேனலில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இங்கே மாங்காய் நல்லா வெந்ததும் மீன் போட்டு ஒரே ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுறாங்க எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி மீன் சங்கரா மீன் வெள்ளைக்கிழங்கா இந்த மாதிரி குட்டி குட்டி மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேர் தெரியாத எந்த மீனாக இருந்தாலும் குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா முழு முழு மீனாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சிவாஜி கணேசன் சார் ஒரு படத்தில் முள்ளை இழுத்து சாப்பிடுவாங்கல்ல அந்த படம் பார்த்ததுலேருந்து நினைக்கிறேன் அப்போலேருந்தே எனக்கு இந்த குட்டி குட்டி மீன் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நான் கௌசி அகல்யா அம்மா எல்லாருமே கிளம்பி அதுக்கப்புறம் எல்லாருமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டு மலபார் கோல் போனோம் மலையெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு அம்மாவோட பழைய நகையை போட்டுட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் போடாதீங்கமானு நானும் எங்கள் அண்ணனும் நிறைய தடவை சொன்னோம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க 5.25 பவுன் போட்டுட்டு 4.5 பவுன் எடுத்துகிட்டு
அப்புறம் ஒரு 18,000 ரூபா கையில் வர்ற மாதிரி இருந்துச்சு. மோர் தென் 3/4 பவுன் கிட்டே வந்து அந்த தள்ளுவாங்கல்ல அதிலே போயிடுச்சு. ஏன்னா இது புதுசோட செய்குலி சேதாரம் அது இதுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. பழைய தோடு ஒன்று வச்சுருந்தாங்க 1.25 பவுனில், அதுவும் ஒரு பழைய கொஞ்சம் நகையெல்லாம் சேர்த்து 5.5 பவுன் போட்டாங்க. 5.5 பவுன் போட்டு 4.5 தான் எடுக்க முடிஞ்சு. அந்த ஜிமிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நமக்கு இப்போ வந்து நகை வாங்குற பட்ஜெட்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால பார்த்து மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன். நான் ஜோசாலு காசில் நகைச்சிட்டு போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 4 மாதம் இருக்குது, அது முடிச்சதுக்கப்புறம் தான் ஏதாவது நகை எடுக்கணும். ஸோ அம்மா வந்து இதை எல்லாத்தையுமே போட்டுட்டு ஃபஸ்ட்டு 1.5 பவுனில் ஒரு காப்பும் ஒரு சின்ன தோடும் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வாங்கிக்கலாங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு போயிருந்தோம். அதே மாதிரி ஒரு காப்பு செலக்ட் பண்ணிட்டோம், ஒரு தோடு ஒரு குட்டி 3/4 பவுனில் ஒரு தோடு செலக்ட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்கிற பவுனுக்கு 1 பவுன் இல்லைன்னா 3/4 பவுனுக்கு வந்து ஒரு செயின் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானில் இருந்துச்சு. சரின்னு கீழே உட்கார வச்சுட்டு, தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் மலபார் கோல்டுக்கு பக்கத்துலேயே வந்து செலெக்ஷன்னு ஒரு தையல் ஷாப் இருக்கும். ஸோ அங்கே வந்து நான் கொஞ்சம் தையல் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு போயிருந்தேன். போயிட்டு வர்றதுக்குள்ளே அந்த பிளானெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு 4.5 பவுனுக்கு ஒரு வளையல் மட்டும் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அது போட்டுட்டு பேலன்ஸ் ஒரு 18,000 ரூபா பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தான் வர்றதுக்கு திரும்ப 9 மணி ஆகிடுச்சு. ஸோ இந்த வகையில் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க, ரெண்டும் சேர்த்து 4.5 பவுன். ஜஸ்ட்டு நான் ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன், இவ்வளோ போட்டோம்னா இவ்வளோ எடுக்க முடியுதுங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். 5.5 பவுன் கிட்ட போட்டுட்டு 5.75 பவுன் கிட்ட போட்டு 4.5 பவுன் எடுக்க முடிஞ்சு வெறும் 18,000 தான் கையில் வந்துச்சு. ஸோ வளையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மறுநாள் இன்றைக்கி வந்து பெப்பர் ஃப்ரைல நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஒரு வார்ட்ரோப் வந்து வரதா சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்காக தான் நான் வந்து பார்த்து வச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ பெப்பர் ஃப்ரைல வரப்போகிற ஆஃபர் அதில் எப்படி நான் வாங்குறேன், அது வந்து எவ்வளோ கம்மியாக வாங்குறேங்கிறத இதில் இந்த வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். ஸோ இது வந்து நம்ம பெட்ரூமில் இருக்கிற ஒரு ஷோ கேஸ். இதுக்கு வந்து அந்த மிரர் ரொம்ப தெரியுது கண்ணாடியிலன்னு. நான் மேலே வந்து இந்த மிரர் ஃபிலிம் ஒட்டியிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அமேசானில் வாங்கினதான் 200 ரூபாயோ என்னமோ வாங்கினேன், அதை ஒட்டி விட்டுருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஷெல்ஃபுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்து தெரியாமல் நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த சைடு வந்து ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே கண்ணாடி வச்சுருந்தேன். ஸோ அது வந்து மாமாவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருந்துச்சு. நான் இங்கே பெரும்பாலும் இப்போ கிளம்புறதில்ல, மாடியில் தாங்கிறதுனால மாமாவுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை, அந்த கண்ணாடி அந்த எதுவுமே இல்லைங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வர மாதிரி, அதுவும் ரொம்ப கிளாஷ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்போ தான் இந்த வார்ட்ரோப் வந்து கண்ணப்பட்டுச்சு. ஸோ இது வந்து இன்றைக்கி டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னதும் காலையில் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்கேன். அந்த இதில் இருந்தது எல்லாத்தையுமே, அந்த ஷெல்ஃபில் இருந்த எல்லாத்தையுமே ஒரு லாண்ட்ரி பாஸ்கெட்டில் தூக்கி எல்லாத்தையும் வச்சிட்ருக்கேன், அவசர அவசரமாக வச்சிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பாதம் வந்து சொர சொரன்னு இருக்குது, பாதம் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குன்னா இந்த வாதியோட ஃபுட் க்ரீம் ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ பெரிய ஜார் வந்து 350 ரூபாயோ 400 ரூபாயோ இருக்கும், சூப்பராக ஒர்க் ஆகும். நைட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை போட்டுட்டு ஒரு சாக்ஸோ ஏதோ போட்டு வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக கால் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அவங்கள பெப்பர் ஃப்ரைலேருந்து வந்து அவங்களே டெலிவரி பண்ணிட்டு அவங்களே வந்து இன்ஸ்டாலேஷனும் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க, ஒரு ப்ராப்ளம் ஒரு இஷ்யூ இல்லாமல் ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் இந்த வீடியோட எண்டில் இந்த ப்ரைஸ் சொல்கிறப்ப கண்டிப்பாக உங்களால் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலுக்கு ஒரு தையல் வீடியோ வந்து அன்றைக்கி நான் ஸ்டிச் பண்ணேன். நான் ஏற்கனவே டிவைன் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இங்கேருந்து நான் ஒரு டைனிங் டேபிள் கவர் சொல்லியிருப்பேன், 2,000 ரூபா கிட்ட வந்துச்சு அப்படின்னு. ஸோ ஏன் நம்மளே ஸ்டிச் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தையல் டுட்டோரியலாகவும் அதை எடுத்து ஒரு எலாஸ்டிக் டைனிங் டேபிள் கவர் வந்து அன்றைக்கி ஸ்டிச் பண்ணேன். அந்த வீடியோ நான் தையல் சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். நான் ஒரு பழைய ஸ்க்ரீனில் தான் ஸ்டிச் பண்ணேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். உங்களுக்கு தையல் தெரியும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃபீஸ் டேபிள் எல்லா டேபிளுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த டேபிள் வந்து அன்றைக்கி தான் ஸ்டிச் பண்ணோம். ஸோ இப்போ மத்தியானம் வந்து 3:00 ஆக போகுது. பொட்டிக் வேலையெல்லாம் ஓரளவு இது பண்ணி வச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு இப்போ அம்மா வீட்டுக்கு போகிறோம். ஸோ இந்த ரோல் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அம்மாவோட பீரோல் அந்த இரும்பு பீரோல் இருக்கும்ல, அது வந்து ஒரு மாதிரி பெயிண்ட்லாம் கொட்டின மாதிரி இருக்கு. நாங்கள் அதெல்லாம் திருப்பி கொடுத்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டு போயிடலாம். இன்னும் ஏற்கனவே இருந்ததுனால இதை எடுத்துட்டு பின்னாடி வீட்டாக்காவை கூப்பிட்டு அவங்க வீட்டு காம்பவுண்ட்ஸ் ஒரு ஏறி குதிச்சுக்கிறோம்னு சொல்லி அம்மா பின்னாடி ரெண்டு தெரு தள்ளி தான் இப்போ வந்து வீடு பார்த்துருக்காங்க. பின்விட்டாக்காவோட காம்பவுண்ட் வந்து அது இவ்வளோ பெருசுதான் இருக்கும். சுத்தி போறதுக்கு பதிலாக அக்காட்ட கேட்டு ஏறி குதிச்சு போகலாங்கிற ஐடியாவில் இருக்கோம். வாங்க போகலாம். ஏறி குதிச்சு அம்மா வீட்டை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். வெயில் தாங்க முடியல. நல்லதான் அந்த கிறுக்குத்தனத்தில் அந்த ரோட்டில் பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. வாங்க போயிடலாம். ஸோ அம்மா வந்து வீடு காலி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த பீரோல்லாம் இது பண்ணிட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் ஒட்டி கொடுறா அப்படின்னு சொன்னதுக்காக தான் வந்திருந்தேன். இந்த பீரோல் தான் சும்மா ஃபுல்லாக வந்து ஸ்க்ராட்ச் இருக்கும். இந்த சைடில் நான் இப்போ வந்து எடுக்க சொல்கிறேன். இந்த ஸ்டிக்கர்லாம் இப்போ வாங்குறது கிடையாது. நான் வாங்கையில ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரோல் 2 ரோல் வாங்கி வைப்பேன்ல, அந்த மாதிரி சேர்ந்தது. இது நம்மளோட மாடியில் ஒரு ரூம் கொட்டியிருந்தது. என்னமோ இந்த ரோல் சுத்தமாக ஒட்டவே இல்லை, அதனால பின்னாடி மட்டும் அதை ஒட்டிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போய் இந்த லைன் பேப்பர் வந்து அகல்யா எடுத்துகிட்டு வந்தா. ஸோ இந்த லைன் பேப்பர் தான் ஃபுல்லாக ஒட்டணும். ஒட்டினதும் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்கள்கிட்ட ஒரு பீரோல் இருக்குது, நீங்கள் பெயிண்ட்லாம் அடிக்க வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி தாராளமாக பண்ணலாம். இந்த கார்னரு நம்ம கதவு திறக்கிற இடத்துலலாம் மட்டும் சின்ன சின்ன பிட்ஸாக இந்த மாதிரி பிச்சு 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 நம்ம வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். ஒட்டிட்டோன்னா ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ அம்மா வந்து ஒரு 1 வீக்காகவே யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குனாங்க, லுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே நீங்கள் மார்பிள் ஷீட்லலாம் ஒட்டுறீங்க, நான் இருந்த ஒரு வால்பேப்பரில் ஒட்டினேன், இதே நீங்கள் மார்பிள் ஷீட் அப்படிலாம் ஒட்டுறீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அம்மா வந்து எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் ஒரு நைட்டியை மாட்டிட்டு அம்மா ஸ்க்ரீன் மாற்ற வேலையெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட அன்றைக்கி காலி பண்ணி 2 நாள்லேயே எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும்னு எல்லாத்தையும் ஒன்றா முடிச்சிட்டாங்க.
ஸோ இந்த மாதிரி கதவை திறக்கிற இடத்துலலாம் மட்டும் நம்ம வந்து திறந்து லாக் பண்ணுறப்ப அந்த ஸ்டிக்கர் வந்து இதானுச்சுன்னா ஒட்டிக்கிச்சுன்னா அந்த கம்மெல்லாம் பீல் ஆகி வரும். அந்த இடம் மட்டும் பார்த்து ஒட்டிட்டோம்னா வேறு எந்த இஷ்யூமே இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மார்பிள் பேப்பர்லாம் இப்போ நிறையா விற்கிதுல, அந்த மாதிரி பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுது. நான் இருந்துச்சு இந்த இது இருந்ததுனால இதை ஒட்டுறேன். ஸோ பிஃபோர் ஆஃப்டர் மாதிரி இந்த சைடு வந்த பிஃபோரும் இந்த சைடு ஆஃப்டர் மாதிரி வச்சு பார்த்தேன். ஸோ அம்மா வீரோவில் இந்த மாதிரி அது பண்ணிட்டுருக்கையிலே இந்த ஹாலில் இந்த இங்கே வந்து இந்த ஸ்க்ரீனை போட்டு கொடுடி அப்படின்னதும் இங்கே வந்து போட்டுட்ருக்கேன். அம்மாவோட கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா விஸ்தாரமாக கட்டியிருக்காங்க. ஓப்பன் கிச்சன் தான், நான் அதோடய டூர் வேணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க, சிம்பிளாக நீட்டாக, அதே சமயம் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி. இந்த பீரோட ஹேண்டில் இந்த மாதிரி சக்கரம் மாதிரி இருக்கிறதுனால அந்த இடத்துல ஃபுல்லாக கொஞ்சம் சொர சொரன்னு ஆனிச்சு. ஸோ அந்த இடத்த சரி பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கலரை வந்து நான் அந்த இடத்துல சும்மா பார்டர் மாதிரி ஒட்டி விட்டுருக்கேன். ஸோ அதோட வந்து அது முடிஞ்சிடுச்சு. ஸோ பீரோ மேக் ஓவர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இப்போல்லாம் நம்ம யாருமே ஆணியில் ஆணி பெருசாக அடிக்கிறது இல்லை செவரில், இதில் வந்து நான் கமாண்ட்ஸ்ட் போட்டு ஒட்டியிருக்கேன். இது வந்து ஸ்க்ரூ மாதிரி இருந்துச்சு, ஸ்டிக்கர் ஒட்டிட்டு ஸ்க்ரூ மாதிரி, அது அமேசானில் வாங்கினது, அதில் ஃபோட்டோலாம் ஒட்டினேன். பீரோல் ஸ்டிக்கர் சர்வீஸ் எப்படி இருக்குது, நல்லாயிருக்கா? இந்த வீடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வீடு எப்படி இருக்குது? எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. போன வீடியோவில் வெளுத்து வாங்கினீங்க எங்களை அலுமினிய பாத்திரத்துக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, மூணு நாளாக வேலை பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஸோ துணி மட்டும் இன்னும் அம்மா எடுக்காமல் இருக்காங்க, மற்றதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அம்மா வீட்டிலேருந்து வந்தாச்சு. ஸோ இந்த வார்ட்ரோப் தான் பெப்பர் ஃப்ரைல நமக்கு வந்து இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போனது. ஃபோர் டோர் வார்ட்ரோப், ஆனால் டோர் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும், பெரிய த்ரீ டோர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை நான் வாங்கினதுக்கு முக்கிய காரணம் அந்த சென்டரில் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஏரியா தான். ஸோ அதனால தான் இது வந்து வாங்கினதே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடு எப்படி இருக்குது அப்படின்னு காமிச்சிடுறேன். வார்ட்ரோப் உள்ளே சும்மா நான் சைடில் கிடந்த துணியெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். வார்ட்ரோப் நல்லாயிருக்கு, உள்ளே கேவலமாக வச்சுருக்கீங்க ஜென்ஸ் எல்லாத்தீங்க. ஜஸ்ட் அந்த சேரில் இருந்த இதெல்லாம் எடுத்து தூக்கி உள்ளே போட்டு வச்சிருக்கேன். இனிமே தான் ஆர்கனைஸ்லாம் பண்ணணும். இந்த சென்டர் போர்ஷன் இருக்குல்ல, அதுக்காக தான் முக்கியமானதே. பெப்பர் எனக்கு வந்து ஒயிட் கலரா இருந்தா நல்லா இருக்கும் தோணுச்சு, பட் அந்த கலர்ல இல்ல. இதுல இன்னொரு கலர் இருந்துச்சு, அது பிரைஸ் கூட இருந்துச்சு. அன்னை ஆஃபர்ல அந்த மிரர் இருக்குல்ல, அந்த மிரர், அது கீழே ஒரு ஷெல்ஃபு, அது கீழே ஒரு ஷெல்ஃப் மாதிரி பேசிக் ட்ரெஸ்ஸிங் டேபிள் நமக்கு எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. சாரி, எய்த்தாப்பில் இருக்கிற லைட் வந்து உங்களுக்கு கிளார் அடிக்குது. ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, சுற்றி லைட் குட்டி லைட் மாதிரி ஒட்டினா கரெக்ட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் 9999 ரூபாய். அந்த அன்னைய டீலில் மட்டும் அந்த ப்ரைஸ். டெய்லி ஒரு ஃபர்னிச்சர் வருது. ஒரு 3-seater சோஃபா வந்து நேற்று நான் பார்த்தேன், வெறும் 6000 அந்த மாதிரி இருந்துச்சு. நான் சொல்கிறது வெறுங்கிறது 6000 கம்மிங்கிறதுக்கு சொல்லலை, அந்த ப்ராடக்ட்டுக்கு அது கம்மி அப்படின்னு சொல்கிறேன். நான் ஏற்கனவே இருந்த கேஷ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு வாங்கல, இது 8700 ரூபாய் வந்துச்சு. ஸோ 8700 ரூபாய்க்கு சூப்பர்ப் டீல் அப்படின்னு சொல்லுவேன். செம்ம சூப்பராக இருக்குது, நல்ல பெரிய ஒரு வார்ட்ரோபாகவும் ட்ரெஸ்ஸிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, பின்னாடி நம்மளோட ஷோகேஸையும் ஃபுல்லாக மறைக்கிற அளவுக்கு. ஸோ அந்த ஒரு நாள் தான் அந்த ஆஃபர் போடுறாங்க. நீங்கள் பெப்பர் ஃப்ரைல வந்து இமெயிலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஒரு மெயில் வந்து உங்களுக்கு வருது. அதில் ஒரு நாளைக்கு ஒன்று சில நாள், இன்றைக்கி வந்து டீ பாய் வந்து ஒரு 1200 ரூபாய்க்கு இருந்துச்சு, ஒரு பெரிய டீ பாய் அந்த மாதிரி வருது. அது இல்லாமல் பெப்பர் ஃப்ரையோட ஹோம் பேஜில் வந்து கீழே வந்து ஃப்ரை டீல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 ப்ராடக்ட் டெய்லி போடுவாங்க. அது கிச்சன் வேராக இருக்கலாம், இல்லை ஹோம் டெக்காராக இருக்கலாம், எல்லாம் கலந்த மாதிரி போடுவாங்க. அதில் தான் இந்த பெட்ஷீட் வாங்கினேன். யூஸ்வலாக நம்ம 230 TC அந்த த்ரெட் கவுண்டில் தான் வந்து பெட்ஷீட் கவர்லாம் இருக்கும், கிங் சைஸ்லாம். அதுவே 500, 600, 700 இருக்கும். இது 310 or 300+ தான் இதோட த்ரெட் கவுண்ட்ஸ் இருந்துச்சு. செம்ம திக்காக சூப்பராக இருக்குது. இது ரெண்டு பில்லோ கவரோட கிங் சைஸ் பெட்ஷீட் வந்துச்சு, 219 ரூபாய் மட்டும்தான் போட்டிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கலாம். நான் டெய்லி அந்த மெசேஜ் பார்ப்பேன், டெய்லி அந்த ஃபர்னிச்சர் மெசேஜ் பார்ப்பேன். ஆனால் இந்த வார்ட்ரோப் அன்னைக்கு அதை நான் கிளிக் பண்ணி உடனே வாங்கிக்கிட்டேன். சேம் தான் இந்த பெட்ஷீட்டும், டெய்லி அந்த பெப்பர் ஃப்ரீ டீல்ஸ் வந்து நான் பார்ப்பேன் அந்த ஃபர்னிச்சர் போகையில். ஸோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இது உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆஃபர் டேபிள்லாம் கூட 1000, 999 இடையில நான் வந்து பார்த்தேன். அன்னன்னைக்கு வரும், ஜஸ்ட் நம்மளோட pepperfry.com போயிட்டு நம்ம இந்த சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மெயில் வரும்ல, அதில் ஆட் பண்ணிட்டீங்கனாலே போதும், வேறு எதுவும் ஸ்பெஷலாலாம் செய்ய வேண்டியதில்லை. ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடு இருக்கிற கதை வந்து ரெண்டுமே ஹேங்கிங் ஸ்பேஸாக கொடுத்துருந்தாங்க. மேலே இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஷெல்ஃபு, கீழேயும் ஹேங்கிங் ஸ்பேஸ் தான். நான் ஹேங்கிங் ஸ்பேஸாக யூஸ் பண்ணாமல் அந்த நம்மளோட என்னோடய துப்பட்டாலாம் நான் இதில் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன், ஷால்ஸ் எல்லாத்தையுமே. அதை வந்து இந்த ட்ராவர் அப்படியே தூக்கி உள்ளே வச்சுட்டு பெல்ட்டையும் அது வச்சிருக்கிற ட்ரேயும் அதுக்கு மேலே வச்சுட்டேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண ஹேண்ட்பேக், ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கேன். மேலே இன்னும் எதுவுமே ஆர்கனைஸ்லாம் பண்ணல. அடியில் வந்து ஒரு நல்ல விஷயம் கொடுத்துருந்தாங்க, என்னென்னா நம்மளோட இந்த வுட்டெல்லாம் வந்து இது வெறும் கம்ப்ரெஸ்டு வுட்டு தானே, ஸோ தண்ணியெல்லாம் பட்டா ஊறுது அப்படிங்கிறதுக்காக அடியில் ஃபைபரில் வந்து பிளாஸ்டிக் ஃபைபரில் வந்து கால் மாதிரி கொடுத்துருக்காங்க, 6 சைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ நடுவில் 2 சைடு கொடுத்துருக்காங்க.
ஸோ 8,700 ரூபாய்க்கு சூப்பர்ப் டீல். உங்களுக்கு ஃபர்னிச்சர் எதுவும் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இதை சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை வந்து போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பப்போ வருது அப்படிங்கிறதுக்கு என்ன வருது அப்படிங்கிறது பார்த்து உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இது விலை ஏற்றி விலை இறக்குறாங்க மாதிரியும் தெரியல. ரெண்டு நாள்லலாம் அது வந்து அதோட ஓல்டு ப்ரைஸ்க்கு, இப்போ இது 16,000-17,000 அந்த ப்ரைஸில் இருக்குது, அந்த ப்ரைஸ்க்கு போயிடுது. ஸோ அந்த ஒரு ஒரு நாள் மட்டும் ஜஸ்ட்டு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல, பட் நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம்ல. அந்த பெட்ஷீட் வந்து இப்போ நான் போட்டிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்திருக்கும், இதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லை யூஸ்ஃபுல்லான விஷயம் இல்லை உங்கள் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு எதையாவது இந்த வீடியோ கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எதையாவது இந்த வீடியோ பண்ணியிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிக்கலன்னா என்ன விஷயம்னு சொல்லிட்டு டிஸ்லைக் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.